بسم الله الرحمن الرحيم. قاف إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أنبكر يا سهودر كده الله سبحانه وتعالى أمنوا قرآن لي سورة النساء لي 136வது வசனத்திலே விசுவாசிகளை அழைத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸல அலா ரசூலிஹி என்று நெடியதொரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எமது உள்ளத்தை உறுத்துகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் அழைத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹ் விழித்து அவர்களை அழைத்து ஆமீனு, விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை அழைத்து இஸ்லாமிய வட்டத்துக்குள், ஈமானிய வட்டத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அதில் உறுதியாக இருங்கள், அதில் இறுதி வரை இஸ்திகாமத்தாக இருங்கள் என்ற கட்டளையைத்தான் இதில் அல்லாஹ் பிறப்பித்துள்ளான் என்ற கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதற்கு உதாரணமாக குர்ஆனிலே இன்னொரு வசனத்தை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் அது. எப்படி ஓதுகிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை அடைந்த நாம், நேர்வழிக்கு வந்த நாம், அல்லாவை புகழ்ந்து போற்றி புகழ்ந்த பிறகு நாங்கள் அல்லாவிடத்திலே மீண்டும் நேர்வழியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை நேர்வழியில் நீ நிலை நிறுத்துவாயாக, அதிலே நேர்வழியை நமக்கு காட்டுவது, நேர்வழியிலே நம்மை நிலைநாட்டுவது, நேர்வழியிலே நம்மை நடக்க வைப்பது எல்லாம் அந்த பிரார்த்தனையிலே அடங்குகின்றது. எனவே ஈமான் கொள்வதல்ல முக்கியம், அந்த ஈமானோடு மரணிப்பதுதான் அதிமுக்கியமான காரணம். ஈமான் கொண்ட பிறகு ஒரு மனிதன் குஃபுரிலே நுழையத்துக்கு நிறையவே சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஈமான் கொண்ட பிறகு அவன் ஷிர்கிலே நுழைவதற்கு நிறைய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஏன்? இப்லீஸ் என்கின்ற அந்த கெட்டவன், அவனுடைய பட்டாளமும் மூமின்களை வழிகெடுத்து
நரகத்திலே நிரந்தரமாக போய் குடியமர்த்தக்கூடிய எல்லா வழிகளையும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதிலிருந்து தப்புவது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இப்படி சொல்லுகிறான், விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டு. இது போன்ற இன்னொரு வசனத்தையும் அல் குர்ஆனிலே நீங்கள் அவதானிக்கலாம். சூரத்துல் அஹ்காஃபிலே 13வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون ان الذين قالوا ربنا الله திடனாக இவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி ثم استقاموا அதன் பிறகு அதில் நிலை பெற்றிருந்தார்களோ அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் فلا خوف عليهم ولا هم يحزنون அவர்கள் அவர்கள் மீது எந்த கவலையும் கிடையாது, அவர்கள் துக்கிக்கவும் மாட்டார்கள், அதாவது துக்கம் கொள்ளவும் மாட்டார், அவர்கள் எந்த அச்சமும் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் துக்கிக்கவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பது, மூமின்களாக இருப்பது எங்களுடைய அடிப்படையான ஒரு கடமை. இந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் விலகி செல்வோமாக இருந்தால் நாங்கள் நரகத்தின் பால் விரைந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால்தான் சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி என்ற சஹாபி ரசூலுல்லாவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், குல் லீ ஃபில் இஸ்லாம் கவுலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக, இஸ்லாத்திலே எனக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லித்தர வேண்டும், உங்களை தவிர வேறு யாரிடமும் நான் அது பற்றி கேட்கக்கூடாது, சுருக்கமாக விளக்கமாக அடிப்படையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால குல் ஆமந்து பில்லா ஸும்மஸ்தகிம் என்று சொன்னார்கள். நீ ஆமந்து பில்லா என்று கூறி, ஆமந்து பில்லா என்று கூறி உறுதியாக இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சொல்லப்பட்ட தகவல்களில் நமக்கு இருக்கின்ற அடிப்படையான தகவல் என்னவென்றால், ஈமான் கொள்வதும் அந்த ஈமானின் அடிப்படையிலே இருப்பதும் ரொம்ப முக்கியமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான் கொள்வதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சமூகத்தை அழைத்தார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமானை பற்றிய கவலை இருந்தது என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஅராவிலே 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக, நீங்கள் உங்களுடைய உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ள போகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். கவலையிலே, துயரத்திலே, துன்பத்திலே அவர்கள் மூமின்களாகவில்லை என்ற காரணத்திற்காக நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதரத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை, மக்கள் மூமின்களாக ஆக வேண்டும், மக்கள் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற கவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கவலையை நாங்கள் எங்களுடைய அடிப்படை கவலையாக ஆக்க வேண்டும். நாங்கள் மார்க்க விஷயங்களே பின்னடிப்பதற்கு, மார்க்க விஷயங்களே பொடுபோக்கு செய்வதற்கு, மார்க்க விஷயங்களே கவனஹீனமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஈமானை பற்றிய கவலை, அந்த ஈமானை பற்றிய துயர உணர்வு நம்மிடத்திலே இல்லை. நாம் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம்
மார்க்கத்திலே மார்க்க ரீதியான காரியங்களிலே இபாதத்துகளிலே இல்மை படிப்பதிலே இல்முக்காக நேரம் செலவழிப்பதிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரங்களை செலவழிப்பதெல்லாம் நாங்கள் கவனஹீனமாக இருக்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை ஈமானோடு மக்கள் மரணிக்க வேண்டும், மூமின்களாக அவர்கள் மரணிக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளை நாங்கள் எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சாவிலே ரொம்ப இரக்கமாக இருந்தான். தன்னுடைய சாச்சா அபு தாலிப் அவர்கள் தனக்கு ரொம்ப ஒரு கேடயமாக, தன்னுடைய தவா பணியிலே ரொம்ப ஒத்துழைப்பாக, தனக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு தனி மனிதர். புகாரி ஷெரீஃபிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அபு தாலிபுக்கு வஃபாத்துடைய நேரம் வந்தபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஃபகால குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமதன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், உஹாஜ்ஜு லக, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே விவாதிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக வாதாடுவேன், இந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சாவிடமிருந்து ஈமானை மொழியுமாறு சொல்லுகிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டதாக அந்த ஷஹாதத்தை மொழிந்து விட்டு நீங்கள் மௌத்தாகுங்கள், மிகுதியை நான் அல்லாஹ்விடம் பார்த்துக் கொள்கிறேன் என்று கெஞ்சுகிறார்கள். ஆனால் அபு தாலிபுடைய விடை என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். அபு தாலிப் சொல்லுகிறார்கள், قال لولا ان تعيرني قريش يقولون انما حمله على ذلك الجزع لأقررت بها عينك. பயத்திலேதான் இவன் ஈமான் கொண்டு விட்டான் என்று, குறைஷிகள் என்னை பழிப்பார்கள் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால் நான் உன் கண்களை குளிர வைத்து விடுவேன் என்று அபு தாலிப் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு மிகவும் நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள் என்ற அஹ்லு சுன்னாவிடத்திலே ஈமான் என்பது அடிப்படையிலே ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பி சொல்லி அதை செயல்பட வேண்டும். அபு தாலிபை பொறுத்தவரையிலே அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? குறைஷிகள் பயத்திலே இவர் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொல்லுவார்கள் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால், அந்த அவமானம் இல்லை என்றால், நான் இதை சொல்லி உன் கண்களை குளிர வைத்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உள்ளுக்குள்ளே ஏற்கிறார், வாயினால் சொல்ல மறுக்கிறார். வாயினால் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நாவில் சொல்ல மறுக்கிறார். அதனால் தான் அலீர் அலி அல்லாஹ்னுடைய ரிவாயத்தை விடுத்து ரசூலுல்லாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இன்ன அம்மக்கவால் கதுமார் கது ஹலக், உன்னுடைய உங்களுடைய வழிகட்ட சாச்சா மௌத்தா போயிட்டார் என்று அலீர் அலி அல்லாஹ் வந்து ரசூலுல்லாவிடத்திலே அபு தாலிப் வஃபாத்தான பிறகு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒன்று அபு தாலிபுடைய நிலை, மற்றது ரசூலுல்லாவுடைய நிலை. தன்னுடைய சாச்சா கடைசி கட்டத்திலாவது ஈமான் கொண்டு விட்டு மௌத்தாகட்டும், மிச்சத்தை அல்லாஹ்விடத்திலே போய் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற தோரணையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்கிறார். அதே போல எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யகூதி சிறுவன் ஒருவன் கிதுமத் செய்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யகூதி பையன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையன் நோய்வாய்ப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனுடைய வீட்டுக்கு போகிறார்.
போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க போனவர் அந்த பையனுடைய தலைமாட்டிலே உட்கார்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை எப்படி? ரசூலுல்லாஹ் இந்த படியனை ஏற்கனவே இஸ்லாத்துக்கு அழைக்காமல் இருந்திருப்பாரா? தன்னுடன் வேலை செய்யும் போது, தனக்கு ஹிதுமதி செய்யும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு சொல்லாமல் இருந்திருப்பாரா? அப்படி நமக்கு கற்பனை செய்ய முடியுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையனுடைய வீடு தேடி போகிறார். இன்றைக்கு நாங்கள் வந்து நாங்கள் யாரையாவது வீட்டை போகிறதாக இருந்தால் அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் அவரை நோய்வாய் விசாரிக்க போகிறோம். ரசூலுல்லாவை பொறுத்த வரையிலே இஸ்லாத்தை சொல்லுவதற்காக யாருடைய வீட்டுக்கும் அவர்கள் போகிறார்? யகூதியர் வீட்டை போறார். நாங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வீட்டை போய் இப்படி சொல்லி இருப்போமா? நீங்க நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிட்டு மௌத்தாங்க, நாங்க அந்த வீட்டு பக்கமே போக மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை எப்படி இருந்தது? சாகுகின்ற தருவாயிலாவது, மரண தருவாயிலாவது இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமானோடு மௌத்தாக வேண்டும், ஈமானோடு மரணித்தால் இவன் எப்படியாவது சொர்க்கத்துக்கு வந்து விடுவான் என்ற கவலை ரசூலுல்லாவுக்கு இருந்தது. அந்த ஆதங்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து சொல்கிறார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடு, ஈமான் கொண்டு விடு, நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள். அப்பொழுது அந்த பையன் என்ன செய்கிறான்? தன்னோட பாப்பா பார்க்க, புள்ள என்ன செய்யும், என்ன செய்யறாலும் பாப்பா கிட்ட பாப்பாவை பார்த்தோன்னே அந்த பாப்பா சொல்ல, அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்வதை கேளுப்பான்னு அந்த பாப்பா சொன்னோன்னு அந்த பொடியன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்பொழுது ஃபகரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யகூல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், அந்த பையனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவராக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யகூதியுடைய வீட்டிலிருந்து வெளியே வாரார். இங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அழைத்ததால் தான் இவன் வந்தான் என்று சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அங்கேயும் தௌஹீதை தான் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து இவனை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வையே புகழ்கிறார். நமக்கு எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய விஷயத்திலே, தன்னுடைய சாச்சாவுடைய விஷயத்திலே, தனக்கு ஹிதுமத் செஞ்ச பையனுடைய விஷயத்திலே எப்படியாவது இவன் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவன் மரணிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டவராக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்பதான் நாங்கள் யோசிக்கணும், மத்தாக்களை உடுவோம், நம்மளை பத்தியாவது நாம் இந்த கவலைப்படுறோமா? மற்றவர்கள் ஈமானோடு மௌத்தாக வேண்டும், முஸ்லீமாக மூமீனாக அல்லாவை நம்பியவனாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டவனாக மௌத்தாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மனித சமுதாயத்தின் மீது ஒரு ஆழ்ந்த அனுதாபம் இருந்தது. நம்மளுக்கு குறைந்தபட்சம் அந்த அனுதாபம் நம்மளிலாவது இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சொற்கள், நம்மிலே, நமது தாய் தகப்பனிலே, நமது சகோதரர்களிலே, நமது மனைவி மக்களிலே, நமது அன் அயலவர்கள் மீது இந்த ஈமானோடு நமது சமூகம் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த கவலையாவது நமக்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரே, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி என்ன கவலையோடு இருந்தார்களோ அந்த கவலையை நாங்கள் சுமக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களிடத்திலே அது நம்ம இடத்திலே ஒரு கேள்வி இருக்கலாம், எதற்கு ஈமான் தேவையில்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானுடைய சிறப்பை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த தகவல்களை, ஈமானுடைய சிறப்பை பற்றிய தகவல்களை, ஈமானை பற்றிய தகவல்களை, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொன்ன தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி இமாம்கள் தனி கிதாபுகளாக எழுதியிருக்கிறார்.
இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகுதியை தொகுத்திருக்கிறார்கள். அதிலே ஈமான் சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹீஹான ஹதீஸ்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இமாம் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லா, இமாம் அபூதாவுதுடைய மாணவராகிய இமாம் ஆஜுர்ரி அவர்கள் கிதாபுல் ஷரியா என்ற ஒரு கிதாபை எழுதி ஈமானை பற்றிய விவரங்களை அதிலே எழுதியிருக்கிறார்கள். அதே போல இமாம் இப்னு மந்தா என்று சொல்லக்கூடியவர் ஒரு முஹத்தித் தனிய கிதாபுல் ஈமான் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போல இமாம் அல் காசிம் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர், ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் கிதாபுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமான் என்ற கிதாபை எழுதினார். அதே போல பிற்கால உலமாக்களிலே வந்த இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற கிதாபை எழுதினார். இப்படி ஈமானுக்கு எங்களுடைய சலஃபு சாலிஹங்களான நல்லறிஞர்கள் ஈமானை முக்கியத்துவப்படுத்தி குர்ஆனையும் ஹதீஸையும் ஒன்று திரட்டி ஈமான் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒன்றுபடுத்தியிருக்காங்க. காரணம் என்னவென்றால், ஒரு மூமினுக்கு கட்டாயம் இந்த ஈமானை பற்றிய தகவல்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த தகவல்களை தொகுத்திருக்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து இந்த உம்மத்துக்கு சுருக்கமாக ரெண்டு சுருக்க செய்திகளை எங்களுடைய பேரறிஞர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட சுன்னாவுடைய ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டிய நான் மேலே சொன்ன இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஆஜுர்ரி, இமாம் இப்னு மந்தா போன்றவர்கள், இமாம் காசிம் இப்னு சல்லாம், இமாம் இப்னு தைமியா போன்றவர்கள் எல்லோரும் இந்த ஹதீஸ்களை எல்லாம், ஆயத்துகளை எல்லாம் ஒன்று திரட்டி உம்மத்துக்கு முக்கியமான ரெண்டு செய்தியை கொடுத்து விட்டு போயிருக்கிறாங்க. முதலாவது, ஈமான் என்பது கவுலுன் நுதுகுன் வ கவுலுன் வ அமல், கவுலுன் வ அமலுன் என்று சொன்னார். இஃதிகாதுன் வ கவுலுன் வ அமலுன் என்று சொன்னார். மூன்று விஷயத்தை சொல்லி காட்டினார். அதாவது ஈமான் என்பது நம்பி மொழிந்து செயல்படுவது என்று அந்த தொகுப்பிலே முடிவை சொன்னார். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்த்தால் வாயால் மட்டும் மொழிந்தால் போதும் என்ற மாதிரி விளங்கு. ஹதீஸிலே ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் மொழிந்தால் சொர்க்கம் என்று வந்துடும். உதாரணமாக, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னாரோ சொர்க்கம் நுழைஞ்சிட்டார். இந்த ஹதீஸை வைத்து ஒரு கூட்டம் வழிகிட்டிருக்கிறார். இந்த ஹதீஸை வைத்து ஒரு கூட்டம் வழிகிட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அவன் சொர்க்கந்தான். அவன் உள்ளுக்குள்ள என்ன நம்பினாலும் பிரச்சனை இல்லை. எப்படி வழிகேடு? ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு வழிகேடு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாரு. அப்ப இந்த ஹதீஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் யாரு வேணாலும் ஆயுதாச்சாரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அவன் உள்ளுக்குள்ள முனாபிக்கா இருந்தாலும் சரிதான், உள்ளுக்குள்ள காவிரா இருந்தாலும் சரிதான், உள்ளுக்குள்ள அவன் அல்லாவும் மறுத்தாலும் சரிதான், அது பிரச்சனை. எனவே இஸ்லாத்திலே வந்த வழிகட்ட கொள்கைகள்ல ஒன்றுதான் ஈமான் என்பது சொன்னால் போதும் என்று. இன்னும் சிலர் சொன்னார்கள் சொல்லவும் தேவையில்லை செய்யவும் தேவையில்லை சொன்னார்கள், நம்பினால் போதும் என்று சொன்னார்கள். நம்பினால் போதும், ஏனென்றால் அது ஈமான் நம்ப வேண்டிய அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டால் போதும், நம்பிக்கை கொண்டால் போதும் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் அபு தாலிபை நாம மூமினாக்க வேண்டிய கட்டாய நிர்பந்தம் நமக்கு தேவைப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மொத்த குர்ஆனுடைய வசனங்களையும் மொத்த சுன்னாவையும் ஆராய்ந்த முஹத்தித்தீன்கள் அஸ்ஹாபுல் உசூல் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை தொடர்பான அறிஞர்கள் இந்த ஈமானை பற்றி சொல்லும் போது ஒரு தகவல் சொன்னார்கள். ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பி வாயினால் மொழிந்து அதை செயலில் கொண்டு வருவது. எப்படி சில நம்பிக்கைகள் குஃப்ரை உண்டாக்குமோ, எப்படி சில வார்த்தைகள் குஃப்ரை உண்டாக்குமோ, எப்படி
சில செயல்கள் குபுரை உண்டாக்குமோ அதே போல சில செயல்கள் நம்பிக்கை, சில பேச்சு நம்பிக்கை, சில எண்ணம் நம்பிக்கை என்ற துணியிலே தான் அதை சொன்னான். அதற்கு அடிப்படையாக நிறைய ஹதீஸ்களை, நிறைய வசனங்களை, நிறைய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் உங்களிடம் இப்பொழுது சொல்லி காட்ட முடியாது. ஒரு ஹதீஸை சொல்லி காட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்பது 60 கிளைகளாக, சில ரிவாயத்துகளில் 70 சொச்சம் உண்டு. அதிலே சிறந்தது சொல்லுவது சிறந்தது, சிறந்த உயர்ந்த கிளை என்று சொன்னார்கள். அதில் அதுனாக, அதில் ஆக தரம் குறைஞ்சது இமாத்தத்துல் அதி தரீ, பாதையிலே தொந்தரவு தருவதை அகற்றுவது ஈமானிலே ஒரு குறைந்த பகுதி என்று சொன்னார். அதே போல அல் ஹயாத்து மினல் ஈமான், ஹயா உள்ளம் தொடர்பான அந்த வெட்க உணர்வு அது ஈமானின் ஒரு கிளையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் செயலையும், உள்ளத்திலே இருக்கின்ற வெட்கத்தையும் ஈமானுடைய கிளைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே எங்களுடைய ஈமானை பற்றி எழுதிய சலஃபு அறிஞர்கள், ஈமான் என்பது முதலாவது அது நம்பிக்கை, அது உச்சரிப்பு, அது செயல் சார்ந்த ஒரு அம்சம் என்ற முடிவை தந்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தந்திருக்கிறார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸு, ஈமான் கூடி குறையக்கூடியது. ஏன் அதை சொன்னார்கள்? இஸ்லாத்திலே வந்த ஒரு கூட்டம் சொன்னார்கள், ஜிப்ரீல், மீகாயில், நபிமார்கள், மூமின்கள் எல்லார் ஈமானும் ஒரே ஈமான் என்று சொன்னார். அதுல கூடுதல் குறைதல் ஏற்படாது என்று சொன்னார். அதனால குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸ்களை தொகுத்து அறிஞர் சொன்னால் அது பிழையானது. எல்லோரும் ஈமானின் சமனானவர்கள் அல்ல. ஈமானிலே வித்தியாசமான படித்தரங்கள் இருக்கிறது. ஈமான் நல்லமல்களை கொண்டு அதிகரிக்கும், பாவங்களை கொண்டு குறையும் என்ற கொள்கையை அவர்கள் வகுத்தார்கள். ஒரு மனிதன் நல்ல செயல்களிலே ஈடுபடும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. நல்ல பேச்சை அவன் பேசும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. நல்ல எண்ணங்களை அவன் எண்ணும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. இதே போல கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட பேச்சுக்கள் அவனுடைய ஈமானை குறைக்கிறது. இந்த ரெண்டு முக்கியமான தகவல்களையும் இமாம் புகாரி, இமாம் ஆஜுர்ரி, இமாம் நான் சொன்ன மேற்சொன்ன அறிஞர்கள் மாத்திரமல்ல, அகீதா இஸ்லாமிய கொள்கை சார்ந்த அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த அறிஞர்களுடைய கிதாபுகளிலும் இது ரெண்டும் ஏகோபிக்கப்பட்ட, எந்த கருத்து முரண்பாடும் இல்லாத ஒரு விடயமாக இருக்கும். ஏன் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால், எங்களுக்கு ஈமானை பற்றிய தெளிவான நிலைப்பாடு எங்களுக்கு விளங்கவில்லை. எங்களுடைய நாங்கள் இந்த ஒரு உரையிலே இருக்கிறோம், இந்த உரையை கொண்டு, இந்த உரையிலே இருப்பதை கொண்டு, இந்த உரையிலே கேட்பதை கொண்டு, இந்த உரையை சிந்திப்பதை கொண்டு, இந்த உரையிலே உள்ள ஈமான் யக்கீனுடைய விஷயங்களை நம்புவதை கொண்டு எங்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. அதே போல ஒரு மனிதன் பாவ செயல்களில் ஈடுபடும் போது அவனுடைய ஈமான் குறைகிறது. எனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று. ஈமான் கொண்டவர்கள் எப்படி ஈமான் கொள்வது என்ற கேள்விக்கு அஹ்லு சுன்னாவிடத்திலே உள்ள பதில், ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற விஷயத்தை பற்றி சிந்திப்பது, அந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, நல்ல பேச்சிலே, நல்ல எண்ணத்திலே, நல்ல இபாதத்திலே ஈடுபடுவது அவனை ஈமானுடைய அந்தஸ்தை உயர்த்தி போகும். அதனால் தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த உம்மத்திலே ஆக சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே ஆக சிறந்த மனிதராக அஹ்லு சுன்னா ஏகோபித்திருக்கின்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். ஏன்? அவருடைய ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்தஸ்து தான். அவர் ஒன்றும் 60 மார்க்கம் வாழ்ந்தவர் அல்ல. நபியோடைய சொற்ப காலத்திலே இஸ்லாத்திலே வாழ்ந்து நபியுடைய காலத்திலே நபி மௌத்தாய், கொஞ்ச நாள் அவரும் மௌத்தாயிட்டார். ஒரு 20-25 மார்க்கத்தில் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய அவருக்கு சமனாக ஒரு பிரஜையை ரசூலுல்லாவுக்கு பிறகு எங்களுக்கு காட்ட முடியாது. அவர் ஈமானிலே படித்தரத்தால் உயர்ந்தவர்.
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் ஈமான் கூடி குறையும் என்ற இந்த நம்பிக்கை இருந்தது. எனவே அந்த விஷயத்தையும் எங்களுடைய பேரறிஞர்கள் கொள்கை வகுப்பை கொள்கை பற்றி பேசுகின்ற அறிஞர்கள் இந்த ரெண்டு முக்கிய அம்சத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது ஈமான் என்பது நம்பிக்கை கொண்டு நாவினால் மொழிந்து செயல்படுத்துவது. அதுபோல ஈமான் என்பது கூடி குறையக்கூடியது. நன்மைகளால் அது கூடும், தீமைகளால் அது குறையும் என்பது அஹ்லு சுன்னாவுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட நன்மையாகும், கொள்கையாகும். எனவே உங்களிடத்திலே இன்னொரு கேள்வி இருக்கலாம், இந்த ஈமான்ல என்னதான் பிரயோசனம் இருக்கிறது? ரெண்டு முக்கியமான பிரயோசனங்களை சொல்லி இந்த அடுத்த தலைப்புக்குள்ள நான் நுழைகிறேன். முதலாவது, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அவனுக்கு தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் பக்ராவிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு மனிதன் ஹிதாயத்தை கேட்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு நாளும் எழும்பி சுபஹுக்கும் லுஹருக்கும் அசருக்கும் மகரிபுக்கும் தொழுகின்ற ஒரு விசுவாசி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் ஹிதாயத்தை தா, ஹிதாயத்தில் என்னை எனக்கு என்னை நடத்து, ஹிதாயத்தில் என்னை தரிபடுத்து என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகிறான். அந்த ஹிதாயத் எங்கே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆனை சுட்டிக்காட்டி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் ذாலிகல் கிதாபு லா ரைப் ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆனை காட்டி அல்லாஹ் சொல்கிறான், அதுவே புத்தகம், அதுவே முழுமையான ஒரு புத்தகம், ஃபீஹி எந்த சந்தேகமும் கிடையாது, ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அதிலே தக்குவா உள்ளவர்களுக்கு தங்களை அல்லாஹ்வுடைய அதாவிலிருந்து காத்துக் கொள்ளுகின்ற அந்த நல்லோர்களுக்கு அதிலே வழிகாட்டல் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், அந்த அந்த தக்குவா உள்ளவர்கள் யார் என்று முதலில் சொல்லும் போது அவர்களுடைய முதல் அடையாளமாக அல்லாஹ் சொல்றான், முதலாவது விஷயம் இந்த வழிகாட்டல் யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல் முத்தகீன் ஹுதல் லில் முத்தகீன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைந்ததை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்கள். இதுதான் ஈமானிலே மிகவும் முக்கியமான பகுதி. தொழுகையை நம்புவது, ஜகாத்தை நம்புவது, ஹஜ்ஜை நம்புவது எல்லாத்துக்கும் முதல் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், கைபை உலமாக்களுக்கு எழுதும்போது சொல்லார்கள், மகாப அனில் ஹவாஸ் வல் உகூல், பகுத்தறிவுக்கும் எங்களுடைய புலன்களுக்கும் அப்பால் பட்ட எங்களுக்கு மறைஞ்ச விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் நம்புவோம். எங்களுக்கு சில வேளை படாது. இப்ப குர்ஆன் சொல்லுகிறது ஜின்கள் இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது, ஷைத்தான்கள் ஜின்கள் இருப்பதாக ஹதீஸ் சொல்லுகிறது. தொட்டு பார்த்தமா இல்ல? ஆனா நாங்க என்ன செய்யறோம், நம்புறோம். ஏன் நம்புறோம் தெரியுமா? யாராவது சொன்னா நம்புவோமா? சும்மா யாராவது வந்து ஜின் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டோம். ஏன்னா அது எங்களுடைய பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்டது, எங்களுடைய புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. பகுத்தறிவு ரீதியாக இந்த இருக்குது கரண்ட் தொட்டுப்பாரு அடிக்கு நம்புவோம். ஏன் புலன்கள் அதை உணர்கிறது, பகுத்தறிவு அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பகுத்தறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல, புலன்களால் தொட்டுணரக்கூடிய விஷயங்கள் அல்ல. சொர்க்க நரகம் என்பது எங்களுடைய புலன்களுக்கு அப்பால் பட்டது. உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அருஷ் எங்க இருக்கிறான், தண்ணிக்கு மேலே இருக்கிறான். நம்புவீங்களா? அல்லாஹ்வுடைய அருஷ் எங்க இருக்குதான், நான் சொல்லல குர்ஆன் சொல்லுது, இதுக்கு மேல தண்ணி இருக்குது, தண்ணிக்கு மேல அருஷ் இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்புறோம், மலக்குமார்களை நாங்க நம்புறோம், ஜின்களை நாங்க நம்புறோம், வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்ற வரலாறுகளை நாங்க நம்புறோம். ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய கையில் இருக்கிற தடியால் கடல் அடித்த போது கடல் பிளந்து ஒரு உம்மத்துக்கு வழிவிட்டது என்ற செய்தியை அல்லாஹ் சொன்னதுக்காக நாங்கள் நம்புறோம்.
அதை எங்களோட பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ளலாமாங்கிற கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆள் கடல்ல அடிச்சு ஒரு உம்மத்துக்கு வழி கிடைக்கிறதா? சுபஹானல்லாஹ். யாரு நாங்க இது ஒரு கதையா சொன்னா யாவும் கற்பனை முடிச்சிருவோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரையில தன்னுடைய பகுத்தறிவு தன்னுடைய புலன்கள் எதுவும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதற்காக அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பெரிய ஒரு பித்னா நடந்து கொண்டிருக்கு தமிழ் உலகத்தில். என்னது? ஷிர்கை நம்பியவன் முஷ்ரிக்கன், சிஹரை நம்பியவன் முஷ்ரிக்கன், சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் சூனியம் இருக்கிறது என்று, அது கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு துறை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸபஉல் மூபிகாத் என்று சொல்லக்கூடிய ஏழு பெரும் பாவங்களே அதி பாதாளத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்றாக சிஹர் என்று ஒன்று இருக்குது என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்று இருக்கிறது என்று நம்புவதற்காக நம்மை முஷ்ரிக்காக்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரே, சிஹரிலே ஈடுபடுவது குஃபுர் என்று உலமாக்கள் ஏகோபித்திருக்கிறார். உண்மையிலே பகுத்தறிவு வாதம் பேசியதனால் தான் இந்த முடிவு வந்தது. பகுத்தறிவின்படி சிஹரை செய்ய முடியாது. ஏன்? ஒருவர் இங்கிருந்து கொண்டு அங்கிருக்கிற ஒருவருக்கு எப்படி சூனியம் செய்வது, எப்படி தாக்குவது? அதனால பகுத்தறிவுக்கு இது ஏற்றுக்கொள்வதில்லை. அகில சுன்னாவை பொறுத்தவரையிலே அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? சிஹர் ஒன்றும் ஒரு மனிதனுடைய வேலை அல்ல. சூனியத்தை செய்பவர்கள் ஷைத்தானுக்கு உதவி கழித்து ஷைத்தானை வணங்கித்தான் இதை செய்கிறார். ஏன்? சூனியத்தை கற்றுக் கொடுத்தவர்களே ஷைத்தான்கள் தான். ஷைத்தான்களை வணங்கினால் ஷைத்தான்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எந்த ஒரு சூனியக்காரனும் ஷைத்தானை வணங்காமல் அவனுடைய சூனியத்தை செய்யவே முடியாது. ஷைத்தானை வணங்குவதன் காரணமாகத்தான் அவன் காவிராக ஆகிறான். வெறும் வித்தை காட்டுபவன் காவிர் அல்ல. எவன் ஷைத்தானை வணங்கி தன்னுடைய சூனியத்தில் ஈடுபடுகிறானோ அவன் காவிராகிறான். எனவே ஷைத்தானை வணங்குவதன் மூலமாக அவன் காவிராகிறான். அந்த குபுரை செய்துவிட்டுத்தான் அவன் அந்த ஷைத்தானுடைய உதவியை எடுத்துத்தான் அவன் அந்த சூனியத்தை செய்கிறான். நான் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த பாதிப்பை ஷைத்தானின் ஊடாகத்தான் அவன் நிகழ்த்துகிறான். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நம்பிக்கை. சூனியக்காரன் நினைச்சதை செய்வான் என்பதெல்லாம் அஹ்லு சுன்னாவுக்கும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்களுக்கும் நேர்வழி நடந்த எந்த அறிஞருக்கும் அந்த கருத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஷைத்தானுக்கு என்ன என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஷைத்தானுக்கு சில சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சில பவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பவர்களுக்குள்ள அல்லாஹ் நாடியது நடக்கும். உதாரணமாக ஷைத்தான் ஒரு ஜின் என்ன சொல்லுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கதிரையை கொண்டு வருவேன்னு சொல்லுது. அப்படி சில அற்புத ஆற்றல்கள் ஷைத்தான்கள் ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆற்றல்களுக்குள் அல்லாஹ் எது எதை நாடுகிறானோ அது நடக்கும். இப்படித்தான் அஹ்லு சுன்னா சூனியத்தை நம்புறேன். நான் ஏன் இதை சொல்லுன்னு சொன்னா, இன்றைக்கு பகுத்தறிவுவாதம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகும் அல்லாஹ் சொன்ன பிறகும் அப்படி ஒன்று இல்லை, அதுக்கு தாக்கம் இல்லை, அது முடியாது என்று மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே தன்னுடைய பகுத்தறிவுக்கு அது ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதம் செய்யப்படும் போது அவன் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய நம்ப வேண்டிய கடமைப்பாடு உள்ளவனாக. எனவே அன்புக்குரிய சகோதரே, முதலாவது பிரயோசனம் ஈமானை கொண்டு என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான் இந்த கிதாபை கொண்டு இந்த கிதாபிலே நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால், இந்த கிதாபிலிருந்து இந்த வேதத்திலே இருந்து ஒரு மனிதனுக்கு வழிகாட்டல் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், கைபை கொண்டு மறைந்ததை நம்புவார்கள். அவர்களுக்கு மறைந்திருக்கின்ற செய்திகளை அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்பதற்காக நம்புவன் தான் இந்த வேதத்தின் ஊடாக நேர்வழி பெற முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரே, நமது கைவசம் அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நமக்கு முன்னே இருக்கிறது.
இன்றைக்கு புத்தகத்தில் மட்டுமல்ல, கம்ப்யூட்டர்ல மட்டுமல்ல, மொபைல் போன்ல மட்டுமல்ல, இன்டர்நெட்ல மட்டுமல்ல, வேண்டிய இடத்திலே குர்ஆன் இருக்கிறது. வேண்டிய இடத்திலே வேண்டிய ஃபார்மேட்லே நீங்கள் குர்ஆனை எடுக்கலாம். சாஃப்ட்வேர் ஃபார்மேட்டா, ஒரிஜினல் குர்ஆன் ஃபார்மேட்டா, பிடிஎஃபா அல்லது வெப்சைட்டா, கையில் புத்தகமா குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனிலே இருந்து நமக்கு வழிகாட்டல் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் முதலாக நாங்க அல் இஸ்திஸ்லாம் லில்லாஹி வலில் ரசூல், அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்விட தூதரிடத்திலும் நாங்கள் முழுமையாக சரணடைய வேண்டும். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் என்ன லஹ்முல் கின்ஜீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்டு இறைச்சியை நமக்கு ஹராம் ஆக்கினான். அது ஹராம், அது கெட்டது என்று நம்புவது நமக்கு கடமை. பண்டு இறைச்சி ஆராய்ச்சி பண்ணு, அப்படி ஒன்றையும் காணமே சாப்பிடலாமே என்று சொல்லிடுமா? சிலர் என்ன செய்யறாங்க, ஏதோ பல ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு வந்து அதுல ஏதோ கிருமி இருக்கிறதாம், அது வந்து கொல்ல முடியாத கிருமியாம், அதால நோய் வருமாம், அதால ஹராம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். காரணம் ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதை ஏன் ஹராம் ஆக்கினான் நமக்கு சொல்லல. ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத் வத்தம வலஹ்மல் கின்ஜீர், செத்தது செத்தது ரத்தம் பன்னீரைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் ஆக்கினான். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் காலத்துல முஷ்ரிக்கீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் கொண்டால் சாப்பிடலாம், அல்லாஹ் கொண்டால் ஹராமான்னு கேட்டாங்க. எப்படி பகுத்தறிவாதம்? மௌத்தானது அதுவாக செத்ததை யாரு மௌத்தாக்கினா? யாரு யாரு? அல்லாஹ். அறுத்து செத்ததை யார் கொண்டது? முஷ்ரிக்கீங்கள் கேட்டாங்க, நீங்க சாகடிச்சா சாப்பிடலாம், அல்லாஹ் சாகடிச்சா சாப்பிட முடியாதா? எப்படி லஜிக்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னால் ஹலால், அல்லாஹ் சொன்னால் ஹராம், அதுதான் எங்களுடைய ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி சொன்னபோது முஷ்ரிக்கீங்கள் கேட்கிறார்கள், யூதர்கள் கேட்க, இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் வட்டி போலத்தானே இருக்கிறது என்று கேட்டார்கள். பார்த்தா அப்படித்தான் விளங்குது, காசை போட்டு காசை வளைக்கிறான். வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? 100 ரூபா கொடுத்து 150 ரூபாய்க்கு 120 ரூபா கேட்க, 100 ரூபாய்க்கு சாமான வாங்கி கொடுத்து 120 ரூபா எடுக்கனால பார்த்த பார்வைக்கு காசை கொடுத்து காசு எடுக்க, இடையில சாமான நுழைச்சிக்கிறான், ஒரு ஒரு பால் பேக்கெட்டை, ஒரு சீனிய, ஒரு கிலோ, ஒரு 2 சோப்பை நுழைச்சிக்கிறான். பார்த்தா வட்டி தான். நான் வட்டி கொடுத்து என்ன செய்யறேன்? ஒரு 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபா தாங்க மாத்தேன் நாளைக்குன்னு கேட்கிறேன். வியாபாரத்தில் என்ன செய்யறேன்? 100 ரூபாய்க்கு 2 சோப்பை வாங்கி 120 ரூபாய்க்கு வித்துடுறேன். 2 ஒன்று தான், இடையில சாமான ஒன்று வச்சுக்க. அவ்வளவு முஷ்ரிக்கீங்கள் என்ன கேட்கிறாங்க, இந்த மல்வை ரிபா, வியாபாரம் வட்டி மாய்த்தான் நிற்குது. அல்லாஹ் என்ன பதில் கொடுத்தான் தெரியுமா? அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராம் ஆக்கினான். விளக்கமே சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் சொல்லல என்னத்துக்கு இதை ஹலாலாக்கு, என்னத்துக்கு ஹராம் ஆக்கினு சொல்லல. அல்லாஹ் சொன்னான், அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வட்டியை ஹராம் ஆக்கினான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினான் என்றுதான் விடை கொடுத்தான். அதே போல அன்புக்குரிய சௌருளே, பண்டு இறைச்சி ஹராம் என்று சொன்னார், நாங்க ஈமான் கொள்வோம், அது ஹராம், அதிலே கெடுதி இருக்கிறது, நமக்கு என்னவென்று தெரியாது. நாங்களாக பகுத்தறிவை நுழைத்து இதற்குத்தான் அது ஹராம் என்று சொன்னால், வெள்ளக்காரன் உங்களுக்கு ஒரு ஆப்பு கொண்டுருவான். என்ன தெரியுமா, அந்த கிருமியை அழிப்பதற்கு ஏதாவது மருந்தை கொண்டு வந்து கிருமியை அழிச்சு போடு, இந்த இருக்கு ஃப்ரீ, கிருமியை அழிச்சாச்சு இப்ப ரெடியான்னு கேட்பார். அப்பவும் நாம சொல்லுவோம், இப்பவும் அது ஹராம் தான் சொல்லுவோம். ஏன்னா கிருமி எல்லாம் கொண்டாச்சு, அதுக்கு ஒரு டாக்ஸிசிலின், குளோக்சிசிலின், ஏதாவது ஒரு செஃபலெக்சின் அடிச்சு போட்டு எல்லாம் கிளீன். இன்றைக்கு பாப்பா நல்ல பசுமையான கிருமி இல்லாத வண்டி இறைச்சிக்கு நாங்கள் சாப்பிடுங்களை வெட்டின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? அப்பவும் ஹராம் என்றுதான் ஒரு மூமின் சொல்லுவோம். காரணங்கள் இருக்கலாம். அன்புக்குரிய சொல்ல, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நம்புவோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் இந்த கல்வை பற்றி எதுவுமே பேசுதில்லை.
எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேதான் தக்குவா, எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேதான் ஈமான், இந்த உள்ளத்துக்குள்ளேதான் அக்கல், இந்த உள்ளத்துக்குள்ளேதான் தடப்பூர், இந்த உள்ளத்துக்குள்ளேதான் திக்ர், எல்லாம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் விஞ்ஞானிகள் கல்பை ஒரு பம்பாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா இப்படி இப்படி அடிக்கிற ஒரு பம்பாக மட்டும்தான் பார்க்குறாங்க. எல்லாம் மூளைக்குள்ளே நடப்பதாகத்தான் சொல்கிறான். இங்கே அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கே குழந்தையாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பிளக்கப்பட்டது? மூளை தலைய மண்டையோட நெஞ்சா, நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் வெளியே எடுக்கப்பட்டு துப்பரவு செய்யப்பட்டது என்பதைத்தான் சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெஞ்சை காட்டுத்தான் அஷாரா இலா சத்ரிஹி அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா என்று சொன்னார். தக்வா இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று சொன்னார். இன்று வரைக்கும் நாங்கள் அல்லாஹ் சொன்னதற்காக இங்கே தானே அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கு மூளைக்கு என்ன தொடர்புன்றது வேற கதை. ஆனால் காவிர்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூமின்களாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு எங்களுக்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற முதலாவது விஷயம் வந்து அல்லதீன யுஃமினூன பில்கை. அதுக்கு பிறகுதான் தொழுகை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜம். அதே போல இரண்டாவது பிரயோசனம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானுக்கு ஒரு என்ன பிரயோசனம்னால் அல்லாஹ் சொல்கிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த வெற்றி என்பது அந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அஃப்லஹ என்று சொன்னால் என்ன? அஃப்லஹ என்றால் ஒருவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவது, தான் எதை நாடுகிறானோ. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமம் வேணும். உதாரணமாக ஒரு ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு அது கிடைச்சிட்டா ஹூ அஃப்லஹ வஜத மத்லூபஹு, அவன் எதை தேடினானோ அது அவனுக்கு கிடைச்சிட்டு. ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி வாங்கணும்னு ஆசை, உழைச்சி கிழச்சி வாங்கிட்டான்டா, அது அஃப்லஹ, இதுதான் அஃப்லஹ. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமானோடு இணைத்து வைத்திருக்கான். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈ மூமின்கள் விசுவாசம் கொண்டவர்கள் ஈமான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை உறுதிப்படுத்தி அல் குர்ஆனில் சொல்கிறான். அந்த மூமின்களுக்குரிய சிஃபத்துகள் எல்லாம் அதற்கு பின்னாலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூமின்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருகிறான். எனவே என் அன்புக்குரிய சொல்லு, ஈமான் என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல. இந்த ஈமானை நாங்கள் ஈமான் கொள்வதும், இந்த ஈமானை பாதுகாத்து இந்த ஈமானோடு நாம் மரணிப்பதும் தான் இந்த வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கும். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் சமூகம் தனது சமூகம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற கவலையில் தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய, தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய வருமான கொள்வது, அந்த ஈமானை நாம் தரிபடுத்தி தக்க வைத்துக் கொள்வது, அந்த ஈமானோடு மரணிப்பது, இதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எனவே எதிர்வரும் காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கும், அதை நீங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டால் இந்த தொழுகையை முறை என்ன முறிக்கும்னு கேட்ட என்ன சொல்லுவீங்களா? தொழுகையை முறிக்கிற விஷயம் உதாரணம் ஒன்று சொல்லுங்க. ஒது முறிஞ்சா தொழுகை முறிஞ்சிடும், வேற ரெண்டு கதைச்சா, ஒரு ஆளோட கதைச்சா நோன்பு தெரியும் என்ன செஞ்சா. ஆனால் நமக்கு ஈமானை எது முறிக்கும்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஈமானை முறிக்கும் காரியங்கள் என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே அன்புக்குரிய சொல்லே, நாங்கள் ஈமானை பற்றி நிறைய படிக்கணும், ஈமானை பற்றி நிறைய பேசணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி கேட்கப்பட்ட போதெல்லாம் முதன்மைப்படுத்தியது அன் துஃமின பில்லாஹ் அந்த இஸ்லாத்தை பற்றி கேட்கப்பட்ட போதெல்லாம், சொர்க்கத்துக்கு போற வழியை சொல்லித்தாங்கன்னு கேட்கப்பட்ட போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதன்மைப்படுத்தியது ஈமானை தான். அதுக்கு பிறகுதான் தொழுகைன்னு ஜகாத் ஹஜ் இந்த விஷயங்கள்லாம். எனவே அன்புக்குரிய சவுளே, ஈமானை பற்றிய பாடங்களை நமது பள்ளி வாசல்களே இஸ்லாமிய கொள்கை வகுப்புகளூடாக ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை தெளிவாக புரிந்து நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஈமானை பாதுகாக்கக்கூடிய நற்செயல்கள் என்ன,
என்னுடைய ஈமானை வளர்க்கக்கூடிய, என்னுடைய ஈமானை சக்தி பெற செய்யக்கூடிய, எனது ஈமானுக்கு உந்து சக்தியை தரக்கூடிய நல்ல காரியங்கள் எது என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அதே போல இந்த நான் ஒன்றுபடுத்திய நான் குருவி சேர்ப்பது போல் நன்மைகள் சேர்த்து பாதுகாத்த ஈமானை எந்த காரியங்கள் முறித்துவிடும், எந்த காரியங்களை செய்தால் என்னுடைய மரணம் குபுரிலே கொண்டு போய் நான் மரணிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் ஈமானை முறிக்கக்கூடிய நவாக்குதுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானை முறிக்கும் அம்சங்கள், செயல்கள், எண்ணங்கள், அதே போல பேச்சுக்கள் என்ன என்பதையும் நாங்கள் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். படித்து அதிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை போல், அவருடைய எதிர்பார்ப்பு போல் நாங்களும் ஒரு அடிமட்ட ஈமான்லையாவது மௌத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஈமானை சரிவர புரிந்து அதிலே வாழ்ந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இன்னும் ஏனைய முஸ்லிம் மக்களுக்கும் உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.